எஸ்டிஆர் மற்றும் ஹன்சிகா இணைந்து நடிக்கும் மகா வரும் ஜூலை 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அருள்நிதி நடிக்கும் தேஜாவு வரும் ஜூலை 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இந்த ரேகா நாயர் சும்மா இல்லாம நான் நிறுவனம் மறைச்ச உனக்கு நான் உன் பொண்டாட்டியா அப்படின்னு கேக்குது. இது ஒரு நடுத்தரில் வச்சுக்கிட்டு ஒரு பெண் பாசுற பச்சா. ஆக்சுவலா இது பார்க்கும்போது செட்டப் நாடகம் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அவங்க பிகே கேட்ட பொழுது நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வலை வீசுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு டிஷர்ட் போட்டிருக்கா பாரு, நான் நிறுவனம் அனுப்பேன், நான் நிறுவனம் அனுப்பேன்ட்டு காட்டு கத்தல் கத்துச்சு. அப்புறம் கையை பிடிச்சி இழுத்துச்சு. சரி கையை பிடிச்சிக்கல வா போலீஸுன்னு போவோம். நான் அப்படியே ஓடி போயிடுச்சு. இதை ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான். நான் செல்ல பிடிக்கிட்டேன். நான் எல்லாருனாலையும் வந்து சேலையெல்லாம் நிறுவனம் வந்து 360 பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுது. அது சொல்லுது என்னையே விளக்கு பிடிச்சியான்னு கேட்டுச்சு. ஏம்மா உனக்கு உன்னுடைய நிர்வாணத்தை 360 பேர் விளக்கு பிடிச்சிருக்காங்க. அதை விட்டு விட்டு என்னையே விளக்கு பிடிச்சா விளக்கு பிடிச்சாங்க. இதான் எனக்கு வேலையா, விளக்கு பிடிக்கிறது தான் வேலையா? நீ மானங்கட்டு போய் படத்தில் இப்படி நடிச்சேன்னா அதை விமர்சிக்க மாட்டாங்களா? அது தப்பு இல்லையா? நான் சொன்னது தப்பான். நீ பார்த்துக்கிட்டே ஃபோன் பண்ணி கேளுங்க, அவரே மன்னிப்பு கேட்டிருக்காரு. ரேகா நாயர் இப்படி நடந்துக்கிட்டதுக்கு அந்த பொண்ணு சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்கள்கிட்டையும் மன்னிப்பு வைக்கிறேன், இது பற்றி விசாரிக்கிறேன். ஆனால் இவங்க அவங்கள ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க, வேற ரூட்ல ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. சார் ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்புறம் இந்த நடிகைகள் பேட்டி கொடுக்கறதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை. நமக்கு இதுவே ஒரு வேலையா இருக்கப்ப அது வருத்தமா இருக்கு. நிறைய விஷயங்கள் நிறைய படத்தை இன்வெஸ்ட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு காத்துட்டு இருக்கோம். செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அதில் இது ஏன் இந்த மாதிரி மூணு பெண்ணு நம்மளை இழுக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ வந்து பேசின பேச்சுக்கு கையை பிடிச்சி எழுத்துக்கு நான் ஒரு கோவப்பட்டிருந்தா குணச்சோசப்பட்டிருந்தா நிலைமை என்ன ஆயிருக்கும்? இதே ஒரு ஆண் பெண்ணுகிட்ட போய் கேட்டிருந்த நிலைமை என்ன இருக்கும்? இதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு செருப்பு எடுக்கிற அளவுக்கு போயிருந்தா அப்போ பைல்வான் அவங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணியிருப்பாங்க? காலை முறிச்சிருப்பேன், அந்த கையை முறுக்கி அந்த செருப்பு வச்சு நாலு சாத்து சாத்திருப்பேன். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு மகிழ்ச்சியின் ஒன்றையும் வணக்கம். இரவின் நிழல் அந்த படத்தினுடைய கதாநாயகி ரேகா நாயர் அவங்க வந்து நேற்று காலைன்னு நினைக்கிறேன், நீங்கள் வழக்கமாக வாக்கிங் போகிற அந்த பீச் கிட்ட வந்து உங்களை பார்த்து திட்டுறாங்க, ஒரு வாய் தகராறு மாதிரி ஈடுபடுறாங்க, உங்கள் மேலே தான் ஏதோ தப்பு அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களையும் சரி ஒரு பிரபலமான யூடியூப் சேனலையும் சரி வீடியோ வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. என்ன சார் நடந்துச்சு ஆக்சுவலாக? ஆக்சுவலாக இது பார்க்கும்போது செட்டப் நாடகம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. நீங்கள் குறிப்பிட்ட யூடியூப் சேனலில் அதுக்கு முந்தின நாள் பேசியிருக்குது. இதை பார்த்திபன் சொல்லி தான் எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நண்பர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி ரேகா நாயர் ட்விட்டரில் அவரை நான் வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னாங்க. நான் இதெல்லாம் பெருசுப்படுத்தலைங்க. மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும். நான் ஒரு பத்திரிகைக்காரன், விமர்சகன். என்னுடைய விமர்சனத்தை பார்த்துட்டு பார்த்திபன் என்னை வாயார புகழ்ந்தது. நான் உங்களுக்கு ஆடியோ அனுப்பியிருக்கேன், அதை பார்க்குங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்திபன்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம். யார் யாரெல்லாம் நிறைய விமர்சித்தாங்க. நான் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு உதவி இயக்குநரும் பார்க்க வேண்டிய படம் இரவு நிழல்னு விமர்சிச்சிருக்கேன். அதில் எந்த வித இதுவும் இல்லை. ஆனால் இந்த ரேகா நாயருங்கிறதுக்கு உள்நோக்கம் நிறைய இருந்திருக்கு. என்னை பற்றி ஏற்கனவே அவங்க வந்து போலீஸை கம்ப்ளைண்ட் விட்டுருக்காங்க. என்ன அது அவங்க எடுக்கலை? ஏன்னா அதில் பிரேமபசி ஒன்றும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக பெண்களை எளிவுபடுத்துகிறாரு, பெண்களை எளிவுபடுத்துகிறாருன்னு நான் நேயர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும் நான் சினிமாவில் நடித்த நல்ல நடிகைகளை குடும்பத்து குத்து விளக்குகளை விமர்சிக்கவே இல்லை. தவறான நடத்தை உள்ளவர்களை, தவறாக பேட்டி கொடுப்பவர்களை, படுத்து கொண்டு எச்சில் துப்பவர்களை மட்டும்தான் விமர்சித்திருக்கிறேன். இந்த ரேகா நாயர் சும்மா இல்லாமல் இறந்து போனால அந்த சித்ரா டிவி நடிகை அவங்களோட ஃப்ரெண்டு, இவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. பேட்டி கொடுத்ததை நான் சொன்னேன். அதாவது சித்ரா ரூமில் வந்து காண்டம்லாம் இருந்து ஹேம்நாத் ரூமில் காண்டம்லாம் கிடந்துச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் சொன்னேன். அவங்க சொன்னதை நான் சொன்னது தப்பா? நான் என்ன சொல்கிறேன், போலீஸ் கேஸு அது ஆயிடுச்சு. அந்த ஹேம்நாத் கேஸ் அவன் ஜாமீனில் இருக்கார். இந்த ரேகா நாயர் துணிச்சல் இருக்குமே ஆனால் போலீஸில் போய் இந்த விஷயங்களை சொல்ல வேண்டியதானே? இப்போ துணிச்சலாக ஹேம்நாத்துடைய ஃப்ரெண்டு சொல்லியிருக்காருல்ல, இவ்வளோ நாள் சொல்லாதவர் இப்போ சொல்லியிருக்காரு, அது ஒரு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. அது ஒரு காரணம். அது இல்லாமல் நான் நிர்வாணமாக நடித்தா உனக்கு என்னன்னு கேட்குது. ஏம்மா நான் விமர்சகம்மா, நிர்வாணமாக நடித்தா அது போயிஷ்டம். நிர்வாணமாக நடித்ததில் எந்தவித தவறும் இல்லையும் நான் பேசியிருக்கேன், அது தப்பா?
நான் பார்த்திபன்ட்ட வான்னு சொன்னேன், வரமாட்டேன்ட்டு. அப்புறம் நான் நிறுவனம் அடித்தேன் உனக்குன்னு, நீ வீடியோ பாருங்கள், நான் நிறுவனம் அடித்தேன் உனக்குன்னு, நான் அவன் பொட்டாட்டியா அப்படின்னு கேட்குது. இது ஒரு நடுத்தரில் வச்சுக்கிட்டு ஒரு பெண் பேசுகிற பச்சா, என்னோடய வாக்கிங் வந்தவர்கள் ஒருத்தர் ஆடிட்டரு, ஒருத்தர் மெட்ரோ வாட்டர் இன்ஜினியரு, ஒருத்தர் மேஜிஸ்ட்ரேட்டு, ஒருத்தர் ரிட்டையர்டு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு, இவ்வளோ பேர் வர்றாங்க. எல்லோரும் என்னடா இப்படி ஒரு ஃபோன்னு, ஒரு அசிங்கமாக அருவறுப்பாக ஆபாசமாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு திகச்சு போய் நிற்கிறாங்க. எனக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா சொல்கிறா டிஷர்ட் போட்டிருக்கா, பாரு நான் நிறுவனம் அனுப்பேன், நான் நிறுவனம் அனுப்பேன்ட்டு காட்டு கத்தல் கத்துச்சு. அப்புறம் கையை பிடிச்சி இழுத்துச்சு. சரி கையை பிடிச்சி வா போலீஸுன்னு போவோம், என்ன அப்படியே ஓடி போயிடுச்சு. இதை ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான், யார் கெஸ்ட்டு செல்லை வச்சு எடுத்துருந்தான். நான் செல்லை பிடிக்கிட்டேன், பிடுங்கினோன்னு ஒரு ஆடிட்டர் வந்து ஏமா போமா அப்படின்னு துரத்தி விட்டார். அவள் ஓடிட்டா. நான் போலீஸ் எனக்கு வரேன்னு சொன்னோடனே ஸ்ரீ ரேனவே. அதுக்கப்புறம் சரி இது அவள் செஞ்சதை இவன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான், அது வந்தால் கூட தப்பில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தான் நான் கொடுத்தேன். இதுக்கு அங்கே இருந்த எல்லாரும் சாட்சிகள். இப்போவும் கூட என்னுடைய வெல்விஷஸ்ஸு, நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, என்னை வந்து இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் ஒரு 60 ரூபாய் எல்லோரும் மூலையும் வச்சு பேசிட்டுன்னு சொல்லுங்க. தெருநாய், ரோட்டில் போகிற தெருநாய், எச்சிக்கலை நாய் குலைக்குதுங்கிறதுக்காக எங்க என்னை ஒரு தெருநாய் குலைச்சிட்டு நான் போய் சொல்ல முடியுமா? நான் ஒரு டீசன்ட் ஒரு ஜேர்னலிஸ்ட், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டார். இன்னும் சொல்லப்போனால் இதே சம்பவத்தை பார்த்திபன்ட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆபாசமாக உங்களை பற்றியும் என்னை பற்றியும் அவளை பற்றியுமே பேசிக்கிட்டான்னு. அன்னையை மன்னிச்சிருங்கண்ணே, அவர் சொன்ன அதே வார்த்தை. நான் என்னுடைய பட ப்ரமோஷனுக்காக 2 மார்பகங்கள் காட்டி அது கதைக்கு தேவைப்பட்டுச்சு. கிஸ்ஸிங், 21 தடவை கிஸ்ஸிங் கொடுத்த சீன் இருந்துச்சு. அதேமாதிரி அந்த நிறுவனமாக இருக்கிற காட்சியும் இருந்துச்சு, அரை நிறுவன காட்சி. இது படத்துக்கு தேவைப்பட்டு வச்சேன். ஆனால் இவங்க போய் வெளியில் என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்கன்னு சொன்னால் அதை பூரா என்ன ஆகிப்போச்சுன்னா, எனக்கு எதிர்மறை விமர்சனங்களை கொடுத்துருச்சு. அதாவது ப்ரொமோஷனுக்கு போகல, டீப்ரமோட் ஆகிடுச்சு. இப்போது நிறுவனம் அடிச்சுட்டான் என்னையை, நான் வந்து நான் எல்லாருந்தாலையும் வந்து சேலையெல்லாம் அதை நிறுவனம்னு 360 பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுது. அது சொல்லுது என்னையை விளக்கு பிடிச்சியான்னு கேட்டுச்சு. ஏம்மா உனக்கு உன்னுடைய நிறுவனத்தை 360 பேர் விளக்கு பிடிச்சிருக்காங்க, அதை விட்டு விட்டு என்னையை விளக்கு பிடிச்சியா விளக்கு பிடிச்சாங்க, இதுதான் எனக்கு வேலையா, விளக்கு பிடிக்கிறது தான் வேலையா? நீ மானங்கட்டு போய் படத்தில் இப்படி நடித்தேன்னா அதை விமர்சிக்க மாட்டாங்களா? அது தப்பு இல்லையா? நான் சொன்னது தப்பான் சொல்லுங்க, நியாயம் சொல்லுங்க. அது நிர்வாணம் நடித்தது தப்பு இல்லையா? நிர்வாணமாக நடித்து ரேக்கநாயர் நடித்தான்னு சொன்னால் தப்பா? ஒரே ஒரு விஷயத்தை ஓப்பனம் சொல்கிறேன். இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள், இன்றைக்கி வந்து புதிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டு பில்லு ஏறுது, அதேமாதிரி சொத்து வரி ஏறியுது. இந்த மாதிரி பிரச்சனைகள், மக்களுக்கு பயன்படுகிற பிரச்சனைகளை இந்த மாதிரி யூடியூப்கள் பேசுனா அது மக்களுக்கு பயன்படும். இந்த மாதிரி சீப் பப்ளிசிட்டிக்காக ஒரு கேவலமான விஷயங்களை பூஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு செட்டப் பண்ணி ஒரு நாடகம் அனுப்பி அங்கேருந்து அவளை அனுப்பி தேவையா இது? இப்படிலாம் நான் அப்புறம் திருப்பி நான் கேட்பேன்ல, ஆனால் கேட்க விரும்பலை. அது ஒரு செட்டப்பு. நான் தான் சொன்னல, அதுக்கு முந்தினாலே நான் அவரை வச்சு செய்ய போகிறேன். அது சொல்லுது, இனி வந்து போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு மேலே 3 மாதம் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், கம்ப்ளைண்ட் எடுக்கலை. அதுமாரி ஃபோன் பண்ணி பார்த்தேன், எல்லோரும் டாட்ஜ் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர அவர் மேலே நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் நேரடிக்கை நடவடிக்கை வந்தேன்னு சொல்லிச்சு. நேரடி நடவடிக்கைக்கு வந்தது நியாயம். ஆனால் நீ வந்து பேசின பேச்சுக்கு, கையை பிடிச்சி எழுத்துக்கு, நான் ஒரு கோவப்பட்டிருந்தா உணச்சோசப்பட்டிருந்தா நிலைமை என்ன ஆயிருக்கும்? இதே ஒரு ஆண் பெண்ணுக்கிட்ட போய் கேட்டிருந்த நிலைமை தான் இருக்கும். இப்போது ஒரு பெண் வந்துக்கிட்டு இருக்கு, அந்த ரேக்கா நாயர் ஆணாவும் என்ன பெண்ணாவும் மாற்றி பாருங்கள் எப்படி இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல பொறுமை காத்ததுனால தானே நான் எம்எல்ஏ பழி வராமல் தப்பிச்சது. வேணுன்னே ஒருத்தனை போதையை ஊற்றி விட்டு கொள்கிற மாதிரி தூண்டி விட்டு அந்த பிரச்சனையை பெருசாக்குன்னு நினச்சி வந்திருக்கு. ஆனால் நான் தூண்டி விடப்படலை, ஏன்னா இது வந்து செட்டப் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது டெம்ப் பண்ணி நான் எதாவது அடிப்பேன், கலையை தள்ளி விடுவேன் அப்படின்னா, ஏதாவது உன்னோட பத்தியா பொம்பளையை தள்ளி விட்டாங்க, பொம்பளையை அடிச்சிட்டாங்க, அதுவும் நடிகை அடித்து விட்டார்னு போடுறதுக்கான ஒரு ட்ராமா. அந்த ட்ராமா ரேக்கா நாயரை பொறுத்த வரைக்கும் தோல்வி அடைஞ்சிச்சு. இப்போ இந்த பிரச்சனைலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே
ரேகா நாயர் அவங்கள வந்து நீங்க இதுக்கு முன்னாடி சந்திச்சது உண்டா? நேருக்கு நேரா சந்திச்சு சந்திக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த பிரஸ் மீட்டுக்கும் நான் போகலை. யார் பார்த்திபன் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்புக்கும் நான் போகலை. ரெண்டாவது, நான் வந்து இரவி நிழல் படம் பார்த்த அடுத்த நிமிஷம் நான் விமர்சனம் சொல்ல போயிட்டேன். இவங்க யார் வந்தால் என்னங்கிற எனக்கு தெரியாது. நான் பார்த்தது இல்லை, இதுக்கு மேலே பார்த்தது இல்லை. ஆனால் அதே சமயத்தில் படத்தை பார்த்துருக்கேன். எப்படின்னா, ரேகா நாயர் தான் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பெண்களை பற்றிலாம் இழிவாக பேசிக்கிட்டு இருக்காருன்னு கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. அப்புறம் ரெண்டு பேர் இருந்தாங்க, அதில் இன்னொரு பொண்ணும் வந்துச்சு, அதில் ஒன்று ரேகா நாயர். இப்போ பொதுவாக எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா சார், ரேகா நாயர் அவங்க வந்து இன்டர்வியூலேயே சொல்லிட்டாங்க, ஒரு படத்துக்கு தேவையான சீனு நான் பண்ணியிருக்கேன். இதுவே நம்ம ஒரு கொரியன் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் படம்லாம் பார்த்தீங்கன்னா நியூடடாகவே நடிப்பாங்க ஃபுல்லாக. அப்போ படத்துக்குங்கும் போது நான் என்னோட நடிக்க தயார், எல்லாம் படத்துக்காதானப்பா, இதையே நீங்கள் வேறு மாதிரி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் நீங்கள் அது இதை வந்து என்ன கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்குறீங்க? நான் விமர்சனத்தில் நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். நிர்வாணமாக நடித்திருக்கிறான்னு சொன்னதை நிர்வாணம் வந்து தப்பு தவறு அப்படின்னு சொல்லவே இல்லையே. அதுவாக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இது ப்ரமோஷன் நினச்சிதா இல்லை அதுக்கு ப்ரமோஷன் நினச்சிதா, இந்த மாதிரி நம்ம இப்படி பேசினா தான் சண்டை போட்டால் தான் நம்மளை பற்றி பெருசாக பேசுவாங்க, நம்ம சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு நினைக்கிதாங்கிற நமக்கு தெரியல. அதான் உண்மை இல்லையா? நான் அந்த அந்த படத்தில் தவறான விமர்சனம் கொடுத்துருந்தேன்னு வச்சுங்க, பார்த்திபேனை பாராட்டிட்டு போகிறான். நீங்கள் பார்த்திபேட்டையும் ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் ஆடியோ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அவரே மன்னிப்பு கேட்டிருக்காரு, ரேகா நாயர் இப்படி நடந்துக்கிட்டதுக்கு அந்த பொண்ணு சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்கள்கிட்டையும் மன்னிப்பு வைக்கிறேன், இதை பற்றி விசாரிக்கிறேன். ஆனால் நான் இப்போ டென்ஷனில் இருக்கேன், மன வளர்ச்சியில் இருக்கேன், எல்லா தியேட்டருக்கும் போய் போய் அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இவங்க அவங்கள ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க, வேறு ரூட்டில் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறார். இதுக்கு மேலே அவரால் என்ன விளக்கமாக சொல்லணும் சார்? ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். நானே ரெண்டு மூணு நாளாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எதுக்கு உங்கள்கிட்ட இங்கே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல போகிறேன். அதில் என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ ப்ளூ சட்டை மாறன் இவ்வளோ தவறாக நடக்கிறாரு, அவர்கிட்டயே நான் நாகரிகமாக தான் நடந்துக்கிறேன். நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றி அவ்வளோ பிரமாதமாக பேசியிருக்கீங்க, அவ்வளோ பிரமாதமாக இதை விமர்சனம் பண்ணியிருக்கீங்க, விளக்கம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. என்ன பிரச்சனை என்னன்னு தெரியல சார். நான் டெஃபினட்டாக அவங்ககிட்ட பேசுகிறேன், நிச்சயமாக பேசுகிறேன். நமக்கு இதுவே ஒரு வேலையாக இருக்குது. இப்போ அது வருத்தமாக இருக்குது. நிறைய விஷயங்கள், நிறைய படத்தை இன்வெஸ்ட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு காத்துட்ருக்கோம். செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அதில் இது ஏன் இந்த மாதிரி மூணு பெண்ணு நம்மளை எடுக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் பேசுகிறேன் அவங்க சார்பாக, நான் சாரி கேட்டுக்கிறேன் உங்களுடைய மன உளைச்சலுக்கு. பட் உங்களை கூட நான் அதை கேட்குறேன். எக்ஸ்ப்ரெஷன் வந்து மாறுபடும். உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் எப்போவுமே கொஞ்சம் போல்டாக அப்படியே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். அது பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அது சம்மந்தமான கருத்து விமர்சனம் அது எல்லாமே இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் படத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ உயரத்தில் வச்சு தான் பார்க்கணும் இந்த படத்தை அப்படின்னு என் சார்பாக நீங்கள் பேசுகிறது. அப்புறம் இந்த நடிகைகள் பேட்டி கொடுக்கறதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் பேசுகிற ஸ்டைலில் எப்போ அது இந்த மாதிரி இவ்வளோ நல்ல கேரக்டர் கூட கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இவங்க அப்பா அம்மா காலில் உழுந்து கெஞ்ச வேண்டியதாக இருந்ததுன்னா லிட்டரலாக காலில் உழுந்து கெஞ்சிறது கிடையாது. அது அவ்வளோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லோரும் பயங்கர பாராட்டு அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் போராட்டமாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்காக நான் சொன்னேன். மற்றபடி இந்த நடிகைகள் கொடுக்குற பேட்டி அது எதுவும் என்னுடைய கவனத்துக்கும் வரல. நீங்கள் சொல்கிற யூடியூப் சேனல் எதுவும் நான் பார்க்கவும் இல்லை, எனக்கு தெரியும் இல்லை. நான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு தியேட்டர் தியேட்டராக ஓடிட்டுருக்கேன் ப்ரமோஷன்ஸ்க்கு. ஸோ அதனால் இதை பார்த்திபன் கேட்டுப்பாரா, கண்டனம் தெரிவிப்பாரா? கண்டிப்பாராங்கிறது கண்டிப்பாக கண்டனம் தெரிவிப்பார். ஆனால் இது நீங்கள் சொல்லி தான் என்னுடைய கவனத்துக்கே வந்திருக்கு. அது என்ன காரணம்னா, இப்போது நேர்மையான பத்திரிகைக்காரங்களை இந்த மாதிரி ஒரு அருவறுப்பான கேஸு சில மாதிரி இந்த மாதிரி வில்லங்கமான விஷயங்கள் அதை டெம்ட் பண்ணி பத்திரிகையாளருடைய உரிமையை சுதந்திரத்தை முறியடிக்க நினைக்கிறாங்க. இது பணங்காட்டு நெறி, இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். நான் தொடர்ந்து தோல் உரிப்பேன். இந்த மாதிரி வில்லங்கம் பிடித்த நடிகைகளை, மோசமான நடத்தை கொண்ட நடிகைகளை தொடர்ந்து விமர்சிப்பேன். இப்போ அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சும்மா அவங்ககிட்ட வாய் தகராறு பண்ணாங்க. இதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு செருப்பு எடுக்கிற அளவுக்கு போயிருந்தா அப்போ பைல்வான் அவங்க என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணியிருப்பாங்க? காலை முறிச்சிருப்பேன். ஆமாம், அதுக்கப்புறம் நினச்சி செருப்பு அவள் எடுத்து சொன்ன காதில் அது சனியாக அது லொல்லுன்னு குலைக்குன்னு போயிடலாம். அந்த மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா அதே அந்த கையை முறுக்கி அந்த செருப்பு வச்சு நான் சாத்து சாத்திருப்பேன். ஏன்னா அப்போ நான் என்ன வந்து ஒரு கோழையை நினைக்கப்பட இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் இது பதில். அவள் பேச்சோட பேச்சா ஏதோ காற்றோட போச்சு, அது ஏதோ ஏதோ முனைச்சி வசப்பட்டு கோவப்படுத்து எப்படி ஒரு டான் ட்ராமா நடத்தணுங்கிறக்காக வளர்றா, அதை போய் நான் நினச்சி முடியும். அந்த இடத்துல வந்து நிறைய பேர் நினச்சிருப்பாங்கள்ல. ஸோ ஒரு பொண்ணு வந்து சண்டை போடுறாங்க, அதனால் ஒரு ஆம்பளை வந்து பொறுமை காக்குறாங்க.
ஆமாம் ஆமாம், அது எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவை பார்த்த நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சார் உண்மையிலே நீங்கள் பயில்வான சந்தேகம் வந்துருச்சு, ஏன்னா நீங்கள் அவ்வளவு பொறுமை காத்தீங்க. மற்ற ஒருத்தனா அந்த மாதிரி பொறுமை இழந்திருப்பான், இழந்தது ஒரு பெரிய ரப்சர் ஆகிருக்கும், சண்டே ஆகிருக்கும், இது ஒரு பெரிய ஒரு அது பிரளயம் மாதிரி ஆகிருக்கும். இப்போ ஒரு தமாஷ் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி போயிடுச்சு, அது வேறு மாதிரி ஆகிருக்கும். இப்போ உங்களை அப்படி சொன்னவங்களே இப்போ நீங்கள் ஒரு எமோஷனலாக ஒரு கையை ஓங்கியிருந்தா கூட நிலைமை ஆயிருக்கே. என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய ஜேர்னலிஸ்ட், நீங்கள் போய் ஒரு பொண்ணை அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளையை அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. இது உங்களுக்கு புரியுது, ஜனங்களுக்கு புரியுது, ரேகா நாயருக்கு புரியுமா, இல்லை ரேகா நாயரை தூண்டி விட்ட சில லூசு பசங்களுக்கு புரியுமா? ஏன்ட்ட நேற்று அந்த யூடியூப் சேனல்லேருந்து என்னை பேட்டி கேட்டாங்க, பேட்டி கேட்டாங்கன்னா பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கன்னு. ஏங்க உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கோ அது போடுங்க, நான் எந்த தப்பு பண்ணாலும் நான் பேட்டி கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை. திருநாயகர்கள் குலைக்குன்னு நான் திருப்பி குலைக்க முடியுமா என்று தான் சொன்னேன். அவங்க நேற்று நைட்டு வரைக்கும் பொறுத்து அப்புறம் அவங்க போட்டிருக்காங்க. இப்போ நான் கூட நானாக இனிஷியேட் எடுத்து என்னை அடிக்க வந்தேன்னு சொன்னால் அது வேறு மாதிரி ஆயிடும். அது சொன்னதுனால இப்போ நான் பதில் சொல்கிறேன். இப்போ அதை கூட இல்லை, அது அது கண்டுக்காம விட்டுருந்தது, இந்த வீடியோ வராமல் இருந்தால் நான் அதை இக்னோர் பண்ணியிருப்பேன். ஏங்க என்னை பார்த்து ஒரு திருநாயை குலைச்சிட்டுங்க, நான் திருப்பி குலைச்சேங்க, இல்லை திருநாயை கலவிட்டு அடித்தேங்க. திருநாயை வேணால் கலவிட்டு அடிப்பாங்க பாவம், அது சோத்துக்கு இல்லாமல் கற்றுதா என்னென்னு யாருக்கு தெரியும், வாயில்லா ஜீவன் கற்றுது திருநாய், அதை போய் திருப்பி குலைக்கணுமா? அதே மாதிரி அது வந்து நிர்வாகமாக நடிச்சிருக்கு, ஏதோ பாவட்ட ஜென்மம் ஏதோ குலைக்குதுன்னு விட்டுட்டு போக வேண்டியதுதான் நினச்சது. அது வந்து தன்னை ப்ரொமோட் பண்ணியிருக்கிறான வழியில் இந்த மாதிரி ஈடுபடுதுன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் இன்னொரு வீடியோவும் பேசியிருக்கேன், இந்த மாதிரி அந்த இரண்டு மூன்று நடிகைகள் போய் வெளியில் கொடுத்த விளம்பரம் இரவு நிழலுக்கு தாய்மார்களுடைய தியேட்டர் வரத்தை குறைச்சிருச்சு. இதையும் வீடியோ பேசியிருக்கேன். ஏன்னா எந்த வருஷம் இப்போது நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்போ என் மேலே ரேகா நாயர் சம்பவத்தில் என் மேலே ஒரு சிம்பத்தி வருது, இவர் கொஞ்சம் அடக்கமாக இருந்திருக்காரு, கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க இல்லையா. இதையே நான் அடித்திருந்தால் எப்படி நேர்மறை விளைவு வந்திருக்கும், எதிர்மறை விளைவு வந்திருக்கும்ல. அதே மாதிரி இந்த நிர்வாண படங்கள் பற்றி வெளியே பிரேரிக்காமல் இந்த நடிகைகள் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் பெண்கள் உள்ளே வந்திருப்பாங்க தியேட்டருக்கு. இவங்க போய் நாம் இந்த யூடியூப்காரங்க என்ன கேட்டாங்க தெரியல, என்ன தமிழ் வச்சாங்க தெரியல, நான் ரெண்டு மரபையும் காட்ட தயார், பெற்றோர் காலில் விழுந்து கேட்டார், பெற்றோர்கள் சொல்லிட்டாங்க இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவங்க தான் சொன்னாங்க, அவர் சொல்லலை. பார்த்திபன் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த மூன்று காட்சிகளை பற்றி பிரேரிக்கவே இல்லை, இந்த பொம்பளைகளும் சேர்ந்து கஜமிச்ச கஜமிச்ச கஜமன்னு, அதாவது அந்த மாதிரி ஒரு பெர்வர்ட்டடு தம்ப்நெயில் வச்சா, ஒரு செக்ஸ் பேஸ்டு தலைய தம்ப்நெயில் வச்சா அதிகமான பேர் பார்க்குறாங்கங்கிற வக்ர புத்தியோடு செயல்பட்டதனுடைய விளைவு இது. நான் சொல்லல, அப்புறம் நான் ஒரு பயில்வான் நினச்சிருந்தா ரேகா நாயரை என்ன பண்ணிக்கலாம், இவ்வளோ தூரம் ரோட்டில்னு கத்துனதுக்கு நான் ஒரு நான் உணர்ச்சி வசப்படுவனாக இருந்தால் ஒரு மனிதனாக கோழையாக இல்லாமல் கோவப்படுறனாக இருந்தால் என்ன ஆகிருக்கும், நான் இல்லை மனிதன் நிரூபிச்சிட்டேன்ல. நீங்கள் அந் நீங்கள் நேரிலே அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலனா பாருங்கள் சந்தர்ப்பம் இருந்தால். நான் என் மீது ஏதாவது தவறு இருந்தால் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பேன். இந்த மாதிரி சொல்கிறா, நான் நிர்வாணமாக நடிப்பேன், உனக்கு என்ன, நீ ஏன் விளக்கு பிடிச்சேன்னு கேட்குறான். நிர்வாணமாக நடித்ததை படப்பிடிப்பில் எத்தனை பேர் விளக்கு பிடிச்சிருப்பான், நான் விளக்கு பிடிக்கலாமா? அந்த சர்ச்சைக்குரிய வீடியோவில் வந்து உங்கள் ரியாக்ஷனையும் பார்த்தோம், உங்களுக்குள்ளேயும் கோவம் வருது பட் கொஞ்சம் அடக்கிட்டு இருந்தீங்க, அப்போ உங்களுடைய அந்த மனநிலைமை எந்த மாதிரி இருந்துச்சு? அதாவது எப்போவுமே ஒரு புத்திசாலி கோவப்படும் போது ஆத்திரப்பட்டு எழுந்தால் நஷ்டப்பட்டு உட்காருவான். நாம் இப்போ ஆத்திரப்பட்டோம், கோவப்பட்டோம், கையை நீட்டிட்டோம்னா நமக்கு மரியாதை போயிடும். என்னையா இது, நமக்கெல்லாம் அறிவுரை சொல்கிறாரு, உண்மையை சொல்கிறாரு, ஏதோ ஒரு திருநாயை கத்திச்சு ஒரு வில்லங்கமானவா லூசு கத்திட்டானா இந்த ஆள் போய் கையை நீட்டிட்டானே, என்னிருந்தாலும் தப்பு இல்லை ஐயா சொல்லுவானா இல்லையா, அதுக்காக தான் நான் அமைதி காத்தேன். இப்போ என்கிட்ட என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்க, நீ கமிஷன் ஆஃபீஸில் போய் ரேகா பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, இந்த மாதிரி பகிரங்கமாக எல்லோரும் வாக்கிங் போகிற சமயத்தில் ஒரு அறுவறுப்பாக ஒரு சீன் கிரியேட் பண்ணி என்னுடைய புகழுக்கு இழுக்கு ஏற்படுத்திட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் அநேகமாக நாளை அல்லது நாளை மறுநாள் ரேகா நாயர் மேலே கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். இதில் இன்னொரு தகவலை நான் சேர்க்க விரும்புகிறேன், சுசித்ரா என்னை பற்றி கச்சாமச்சான்னு பேசிச்சு, சுசித்ரா கமிஷன் ஆஃபீஸுக்கே போகலை தெரியுமா, ஏன்னா கமிஷன் ஆஃபீஸ் போச்சுன்னா மறுபடியும் விசாரணைக்கு உட்பட வேண்டியிருக்கும் சுசித்ரா சென், அதனால் தலைமுறைவாக இருக்குது.
அதுக்கப்புறம் நான் பதில் கொடுத்தேன் சுச்சித்ராவுக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது அதுக்கப்புறம் சுச்சித்ரா பேசிச்சா? தர்மம் நின்று ஜெயிக்கும், அதர்மம் உடனே ரியாக்ஷன் விளைவிக்கும், அவ்வளோதான். கச்சா முச்சான்னு சுச்சித்ரா பேசி ஒரே பதில் சொன்னேன், ஆமாம் இதுதான் நடந்தது, இன்னும் உன் மேலே கேஸ் இருக்குது, பெண்டிங் இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஏதாவது பேசிச்சா? அதே நிலைமை தான் ரேக்கனாயிருக்கும் வரும். நான் ஒன்று ஒன்று மட்டும் கேட்குறேன் சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க சீன் க்ரியேட் பண்ணுறாங்க ட்ராமான்னு, இதெல்லாம் எதுக்காக அவங்க பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏங்க அவன் இன்றைக்கி ரேகா நாயர் பயலான்ட்டு தயாரப்படனா, ரேகா நாயர் இப்படி பேசுனா பேசணும், தன்னை பற்றி தவறாக இருந்தாலும் மக்கள் பேசணும், எது நெகட்டிவ் விமர்சனமாக இருந்தாலும் விளம்பரம் இருந்தாலும் நெகட்டிவ் விமர்சனாலும் விளம்பரம்னாலும் எனக்கு வேணும்னு பிடிவாதம் பிடிச்சா நான் நினச்ச முடியும், அதை தடுக்க முடியுமா? என்ன திட்டி பேசுகிறனால அது விளம்பரம் தேடிச்சுன்னா தேடிட்டு போட்டோம், அது ஒரு புண்ணியம் தானே எனக்கு, அப்படி தான் நினைக்கிறேன் நான். சரிங்க சார், அந்த சர்ச்சைக்குரிய வீடியோ அந்த விஷயமா உங்கள் தரப்புலேருந்து நியாயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி சார். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கு நன்றி, நிர்வாகத்துக்கு நன்றி. ஏன்னா அவங்க பிகைவியர் கேட்ட பொழுது நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், ஏன்னா அவங்க ஏதோ ஒரு வலை வீசுகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அந்த வலையில் சிக்க மாட்டேங்கிறக்காக தான். என்ன நேயர்களே, என்னுடைய இந்த பேட்டி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் படிச்சுட்டு அதை நான் பாடமாக ஏற்றுக்கிறேன். நான் தப்பு செய்தால் திருத்திக் கொள்வேன், உங்கள் கமெண்ட்டை எதிர்பார்க்குறேன். மீண்டும் சந்திப்போம், வாழ்க வளமுடன். எஸ்டிஆர் மற்றும் ஹன்சிகா இணைந்து நடிக்கும் மகா வரும் ஜூலை 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அருள்நிதி நடிக்கும் தேஜாவு வரும் ஜூலை 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.